ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். ஒரு சீன குடும்பம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லையே வந்து குடியேறி போயிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு நாள் வேணால் அங்கே ரூமுக்கு தங்கிக்குவோம் கரெக்டாக, ஆனால் இவங்க அங்கே வாடகை வீடாகவே மாற்றிருக்காங்க அந்த ஹோட்டல் ரூமை. அவங்க கதை தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பொதுவாக வந்துட்டு நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட வாடகை அட்வான்ஸ் கேட்டு பயங்கரமாக வாயை பொழப்போம். என்னதுடா அது இவ்வளோ வாடகை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு ஹோட்டல்லவே தங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே ஒரு நாள் ரூம் ரெண்ட் வந்து எவ்வளோன்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியாது கரெக்டாக. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சீன குடும்பம் டெய்லி வந்துட்டு இங்கே வந்து ஒரு நாளைக்கு 11,000 ரூபாய் வாடகை கட்டுறாங்க. 8 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி இவங்க. அந்த ஹோட்டலையே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, ஒரு வாடகை வீடாகவே மாற்றிட்டாங்க. இவங்களுக்கு வந்து வீடு கட்டி வாழ்கிற வசதி எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இவங்க ஏன் இப்படி வாழ்கிறாங்கன்றது வந்து அவங்களை கேட்டால் கூட அவங்களுக்கே வந்து தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்குது. இவங்க வந்து நான்யாங் அப்படின்னு சொல்கிற ஒரு சிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொகுஸ் ஹோட்டல், ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலில் வந்து அவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. தங்குறாங்க தங்கிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாள் 200 நாள் தாண்டியே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி வாடகை கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பற்றி அவங்களே வந்துட்டு வீடியோ போட்டு பயங்கர வைரல் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இங்கே நாங்கள் குடியேறி 229வது நாள் இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 1000 யுவான், அந்த 1000 யுவான் வந்து நம்ம இந்திய காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 11,000 ரூபாய். ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் 11,000 ரூபாய் அப்படின்னு நீங்கள் சொன்னால் நீங்கள்லாம் வாயை பொழக்கலாம். ஆக்சுவலி 11,000 ரூபாய் மொத்தமாகவே சேர்த்து எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கோ இல்லை வாட்டருக்கோ இல்லை பார்க்கிங்க்கோ அந்த சார்ஜஸ்லாம் தனியாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்டணும்னு அவசியமே கிடையாது. எல்லாம் சேர்த்தே 11,000 ரூபாய். இது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது போல இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த மூ இக்ஷு அப்படின்றவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரல் போயிட்டுருக்கு. இல்லை கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் அங்கே தங்குறதுக்கு அந்த ஹோட்டலுமே பார்த்திங்கன்னா அனைத்து வசதி வாய்ப்புகளும் செஞ்சு தருதான். இந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹோட்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.